Hi friends, welcome to Amman Shopping in Vanga Palakalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்டோன் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையானது மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆர்ட் ஷாப்லயே அவேலபிளா இருக்கு. சோ நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு Black color marker எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் பிரஷ், ஒரு ஃபிளாட் பிரஷ். அதுக்கு அப்புறமா நான் yellow color பெயிண்ட் எடுத்துக்கேன். சோ வாங்க ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம மார்க்கர் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இதுல வந்து ஹனி பீ செய்ய போறேன். சோ அதுக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் தேவைப்படுது. சோ அத வந்து நான் மார்க்கர்ல மார்க் பண்ணிக்க போறேன். சோ இத வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் போக போக இது ஹனி பீயோட பேக் சைடை நம்ம வெச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. சோ அதுன பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பட் இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். சோ இது எல்லாரும் கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு மார்க்கர் யூஸ் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருந்ததுன்னா நீங்க ஸ்கெட்ச் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பார்ட்ஸ் நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம Black color பெயிண்ட் பண்ண போறோம். உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சோ நீங்க பெயிண்டிங் பண்ணும்போது எப்பவுமே ஒரு வேஸ்ட் கிளாத் பக்கத்திலே வச்சுக்கோங்க. அப்புறம் வாட்டரும் பக்கத்திலே வச்சுக்கோங்க. நீங்க லைட்டா ஃபிளாட் பிரஷ் எடுத்துட்டு வாட்டர்ல டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி. சோ இங்க வந்து நான் Black பெயிண்ட் கொடுக்க போறேன். சோ இங்க வந்து yellow color. இப்ப பாத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் லைட் கலர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டார்க் கொடுப்பேன். சம்டைம்ஸ் ப்ரஷ்ல பாத்தீங்கன்னா டார்க் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட் கலர் கொடுக்கும் போது அதோட கலரும் நமக்கு ஸ்மஜ் ஆகும். சோ அந்த பர்பஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து லைட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டார்க் யூஸ் பண்றேன். நான் இப்போ இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஷைனிங் எல்லோ கொடுத்துருக்கேன். நீங்க வந்து மேட் ஃபினிஷ் வேணா மேட் கலர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபேப்ரிக் கலரே வாங்கிக்கலாம். பேர்ல் கலர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு கோட்டிங் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 3-4 கோட்டிங்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் எல்லோ கொடுக்கணும். ஸோ எல்லோ கலர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோன் எப்படி இருக்கு நான் காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ, ஒரு பிளாக், ஒரு எல்லோ, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து விங்ஸ் வரையலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்க்கர் எடுத்துக்கலாம்.
மாஸ்கர் எடுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா காய விட்டுருங்க. நான் இப்போ வீடியோக்காக சீக்கிரமாக பண்ணி காமிக்கிறேன், பட் ஒரு ஒன் டே ஃபுல்லாக காஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு லைட்டாக அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை டார்க் பண்ணிக்குவீங்களாமா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி லைட் அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லா டார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஸ் வந்து நல்லா டார்க் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த விங்ஸ் மேலே நம்ம ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் லைட்டாக கொடுக்கணும். என்கிட்ட ஒயிட் கலர் பெயிண்ட் இல்லாததுனால நான் என்னோடய ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் இருக்கிற நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேங்க. ஸோ உங்ககிட்ட பெயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா நெயில் பாலிஷ் கண்டிப்பாக இப்போ எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எடுக்காமல் லைட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. விங்ஸ்குள்ளே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரெண்டு விங்ஸுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பீஸ்க்கு லைட்டாக ஒயிட் கலரில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க்கர் எடுத்துகிட்டு விங்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது உள்ளே இந்த மாதிரி லைன்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் அது வந்து இது கொஞ்சம் நல்லா காயணும், காஞ்சதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. எனக்கு இன்னும் சரியாக காயலைங்க, கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காஞ்சிருச்சுன்னா நம்ம மார்க்கர்லேயே நல்லா பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு காயெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட்டு டச் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ் வரைஞ்சிடலாங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் அதோட மூடியில் இருக்கிற ப்ரஷ் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மல் ரவுண்ட் ப்ரஷ்ஷே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரவுண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன்.
அதாவது ரவுண்டா ஒரு மூணு நாலு கோட் ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்கா தெரியும். பியூர் ஒயிட் பெயிண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே டார்க்கா தெரியுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஐஸ் வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு டூ கோட்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் கூட ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக தெரியும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இது காஞ்ச உடனே பிளாக் கலர் டாட்ஸ் வச்சுக்கலாங்க ஐஸ்க்கு. தெரியுதுங்களா? ஃபைனலா உங்களுக்கு ஒரு கியூட்டான ஹனிவி ரெடி ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ ஃபைனலாக எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சோன்னே எல்லா ப்ரஷ்ஷும் உடனே வாஷ் பண்ணிட்டு பெயிண்ட் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரஷ் வந்து மெயின்டைன் ஆகும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம அப்படியே த்ரோ பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ப்ரஷ் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஏற்கனவே இன்னொரு ஸ்டோன் ஆர்ட் பண்ணியிருக்கேங்க, அதையும் பாருங்கள். ஸோ இதை கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லேடி பக். ஸோ இதை கூட நீங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இதை நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மேலே நல்லா காஞ்சிச்சுன்னா கீழேயும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டு நான் இன்னும் பெயிண்ட் பண்ணலை, பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டூ டேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்ட் வந்து போகாது. ஸோ இதை வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஹாலிடேஸ் வந்ததுன்னா டிஐஒய் ப்ராஜெக்டாகவும் இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் அவங்க வெளியில் போய் விளையாடாமல் வீட்டிலே உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களோட டைமை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.